Welcome to great students. Now, we discuss the polynomial equation of the form kn. Discuss pannla. K is a positive integer. This is a positive integer. Non-negative integers. Polynomial is non-negative integers of degree. So, non-negative integer. K is a positive integer. Right. This is a pattern. This is a sum solving pattern. பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு ஹையர் டிகிரி பவர்ஸ்ல x கியூபுக்கு மேல போயிருச்சுனாலே நமக்கு ஸ்ட்ரைட்டா சால்வ் பண்றதுக்கு இன்னும் மெத்தட்ஸ் இல்ல சரியா இப்ப இந்த x கியூபே எடுத்துக்கங்களேன் நமக்கு வந்து மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் சமேஷன் ஆஃப் 1 சமேஷன் ஆஃப் 2 சமேஷன் ஆஃப் 3 ஸ்டில் அதை மட்டும் வச்சு ஃபார்ம் பண்ணா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேரியபிள் ஃபார்முக்கு கியூப் ஈக்குவேஷனை கியூபிக்கலுக்கு போய் சால்வ் பண்ற மாதிரி வந்துடும் சம்டைம்ஸ் சரியா கண்டிஷன் தேவைப்படுன்ற மாதிரி இருக்கும் அதுவும் 4-5 டிகிரிஸ்ல வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்னைஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் பார்த்து நான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ ஹையர் பவர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரே மெத்தட்னு கிடையாது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொரு மெத்தடில் சால்வ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு செட் நம்ம பிரித்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க கேஎன் ஃபார்ம் அப்படின்னு பிரிக்கிறோம் கேங்கிறது ஒரு இன்டிஜர் ஃபிக்ஸ்டு வேல்யூ அந்த த்ரோட் த எக்ஸ்பிரஷன் கேவோட வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்கும் என்ன வேரி ஆகிட்டே இருக்கும் நம்ம டிகிரி குறையிற மாதிரி டிகிரி 4னா என்ன 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 செய்வோம் 4, 3, 2, 1 ஜீரோ வரை கொண்டு வரும்ல அது மாதிரி தான் கொண்டு வர போறோம் என்னோட வழி கே வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ சரியா ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க ஏஎன் கே எக்ஸ் கேஎன் இருக்கும் எக்ஸ் பவர் கே என் மைனஸ் 1 கே என் மைனஸ் 2 கே என் மைனஸ் 3 கே இன்டு 1 பிளஸ் ஏ ஜீரோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பண்ணா அது புரியும் அது என்ன சொல்றாங்கன்னு இப்போ பாருங்க இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஜீரோ சரியா இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாருங்க எல்லாத்துலயும் கே இருக்கு இல்லையா அதனால நான் என்ன பண்ண போறேன் எக்ஸ் பவர் கே சரியா இந்த எக்ஸ் பவர் கே உள்ள வச்சுட்டு என்ன வெளியே போட போறேன் சரியா அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் கே உள்ள வச்சுட்டு என் மைனஸ் 1 வெளியே போட போறேன் இங்கே எக்ஸ் பவர் கே உள்ள வச்சுட்டு என் மைனஸ் 2 வெளியே அப்ப எக்ஸ் பவர் கே எல்லா டேர்ம்ஸ்லயும் இருக்கு சரியா லாஸ்ட் ஏ ஜீரோ டேர்ம்ஸ்ல எனிவே என் ஜீரோ ஆயிட போகுது அப்ப என்ன பவர் இருந்தாலும் எக்ஸோட வேரியபிள் ஜீரோ ஆயிடும் பவர் ஜீரோ ஆயிடும் அதனால ஏ ஜீரோ வச்சுக்கோம் இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க கே ஈக்குவல் டு 2 சரியா கேக்கு பதிலாக 2 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் த்ரூட் த எக்ஸ்பிரஷன் என்னோட வேல்யூ என்ன இருக்கும் 2, 1, 0 என் வந்து பொதுவாக ஹையர் வேல்யூ வந்து ஜீரோ வரும் முடியும் 2, 1, 0 எடுத்துக்கிறேன் இப்ப என்ன போகுது பாருங்க இது எக்ஸ் கே பல 2 பட எக்ஸ் ஸ்கொயர் என்னும் 2 சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அடுத்து என் 1 ஆகும் அடுத்து என் 0 ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ஃபிக்ஸ்டு வேல்யூ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா பாருங்க எக்ஸ் பவர் 4 வரும் இங்க என்ன எக்ஸ் ஸ்கொயர் வரும் இங்க 0 வரும் பாருங்க இதோட வேரியபிள் பவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் ஈவன் பவர்ஸா வருது பாருங்க 2, 4 அடுத்து 6 வரும் இப்போ நான் இங்க வந்து என் 3 ல இருந்து ஆரம்பிச்சா என்ன இருக்கும் இங்க 3 இருந்திருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் 3 × 2 = 6 வரும் அதே என் 4 ல இருந்து ஆரம்பிச்சா 4 × 2 = 8 அப்போ எல்லா வேரியபிளோட பவரும் என்னவா இருக்கும் ஈவன் பவர்ஸா இருக்கும் இங்க வந்து ஏ ஜீரோனா அர்த்தம் எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம் ஈவன் பவர்ஸ்ல தான் அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க சரியா அப்போ இங்க என்ன இருக்குன்னு நம்ம வேணா எடுத்துக்கலாம் எக்ஸ் பவர் 0 எடுத்துக்கலாம் அதுவும் ஈவன் பவர்ஸ் தான் அதான் என்னது பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ஈவன் பவர்ஸ் இந்த பேட்டர்ன்ல தான் வருது இது எக்ஸ் பவர் கே ஃபிக்ஸ்டு வேல்யூ உள்ள இருக்கு பவர் என் வந்து டிகிரிஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு இதைத்தான் நம்ம வந்து சேர்த்து எழுதியிருக்கோம் கே இன்ட் என் கே என் இங்க என்ன இது பொதுவாக இங்க இங்க 2னா இங்க 1 போட்டமே அப்போ 1 குறையும் அதனாலதான் இது கே இன்ட் என் மைனஸ் 1 அடுத்து 1 குறையும் வேரியபிள் பவர் அதனால கே இன்ட் என் மைனஸ் 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு போகுது இது சும்மா நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக கான்ஸ்டன்ட்டுக்கு அதே இடத்து வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம் சரியா அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் அதை பத்தி ஒரு பண்ணிக்க தேவையில்லை பட் எனிவே சேம் வேல்யூ போட்டா நம்ம கரெக்டா அதே இதை மாதிரி பண்ணிக்கலாம்க்கா நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட்ல ஏ ஜீரோ வரும் அப்போ வேரியபிள் பவர் ஜீரோ ஆகுறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஈஸியா இருக்கும் சரி ரைட் இது ஒரு ஃபார்ம் இது ஃபுல்லாவே ஈவன் பவர்ஸ் வந்தது எல்லா டைம் இப்படிதான் வரணுன்ற விஷயம் இருக்கா இங்க பாருங்க இதுல கே 2 ஒரு ஈவன் நம்பர் வந்தாச்சு கே கேங்கிறது ஃபிக்ஸ்ட் வேல்யூ த்ரூட் த எக்ஸ்பிரஷன்ல பாருங்க கே 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 மாறாது என்ன தான் என்ன செய்ய என் என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 குறைஞ்சிட்டே வரும் அப்போ இந்த கேங்கிற வேல்யூ ஈவன் நம்பரா போனதுனால இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா ஈவன் ஆக போகுது ஆட் இன்ட் ஈவன் பண்ணாலும் எனது ஈவன் தான் வரும் ஈவன் இன்ட் ஈவன் பண்ணாலும் ஆட் ஈவன் தான் வரும் அதனால எல்லாமே ஈவன் சப்போஸ் கே வந்து ஆட் வேல்யூ ஆயிடுச்சுன்னு வைங்க என்ன ஆகுது இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கே கூட 3 கொடுத்துருக்கேன் பாருங்க என் 2 வச்சுக்க போறேன் என் 2 வச்சுக்கிட்டா என்ன பாருங்க இப்ப எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் இதே பேட்டர்ன் இங்க பாருங்க எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் அப்ப எக்ஸ் கியூப் இங்க 2 − 1 = 1 வரும் அப்புறம் எக்ஸ் கியூப் 0 கரெக்டா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கு இப்ப என்ன நடக்கும் பாருங்க
2 into 3, 6 வரும் but 1 into 3, odd number வரும் அப்புறம் constant term அப்போ இங்க என்ன வரப்போது odd and even term மாத்தி மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சோ எப்பவுமே ஈவனே வரணும் அவசியம் இல்லை odd and even வரலாம் மாத்தி மாத்தி வரலாம் அப்போ இங்க இந்த ஜெனரல் ஃபார்முல நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்க இந்த x power k whole power n இருக்கு பாத்தீங்க 1 இதுல இந்த x power k தான் முக்கியமான வேரியபிள் அந்த x power k ஐ நம்ம அஸ்யூம் பண்ணிட்டா சம முடிச்சிடலாம் n என்ன வேணா எடுத்துட்டு போகுது இப்போ இந்த இந்த பேட்டர்ன்ல பாருங்க x power k ல x square தான் x power k க்கு பதிலா இருக்கு இங்க என்ன x power k இந்த லாஸ்ட் 1 இல்லையா x power k ல x power k க்கு பதிலா என்ன x cube இருக்கு k ஓட வேல்யூ 3 இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சம சால்வ் பண்றதுக்கு இது x power 4 இருக்கு நம்மள டைரக்டா சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா இப்போ ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ x y equal x square னு அஸ்யூம் பண்ணுவேன் ஏன்னா இது எல்லாத்துல x square ஓட பவர்ஸ் தான் எல்லா வேல்யூ இருக்குங்க அதனால y equal x square னு அஸ்யூம் பண்ணிட்டா இத நான் x square ஹோல் ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் இது x square பவர் 1 னாவும் இங்க 45 இந்த x square இப்ப y சப்ஸ்டிட் பண்ணா இது பாருங்க y square ஆகும் இது y ஆகும் y பவர் 1 இங்க 45 இப்ப சம் என்ன ஆகும் பாருங்க ஸ்ட்ரைட்டா 5 into 9 45 5 plus 9 14 அப்ப y minus 9 into y minus 5 னு ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டம் பண்றேன் y equal to 9, 5 கிடைக்குது y ஆக்சுவலா என்ன x square அப்ப x square equal to 9 திரும்ப சப்ஸ்டிட் பண்றேன் இந்த y க்கு பதிலா x square equal to 5 போடுறேன் இப்ப x க்கு என்ன வருது பிளஸ் ஆர் மைனஸ் 3 இங்க x க்கு என்ன வருது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 வருது அப்போ x ஓட வேல்யூ என்ன 3 மைனஸ் 3 ரூட் 5 மைனஸ் ரூட் 5 நாலு ஆன்சர் வந்தாச்சா டிகிரி என்ன 4 ரூட்ஸ் கொடுத்துட்டோம் சம் முடிச்சாச்சு ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம் நம்ம வீட்டாஸ் ஃபார்முலா போய் சம் ஆஃப் ரூட் 1 அட் எ டைம் 2 அட் எ டைம் 3 அட் எ டைம் எதுவுமே பண்ண வேண்டாம் டக்குன்னு அசியூம் பண்ணணும் சம் முடிச்சிடலாம் இது ஒரு பேட்டர்ன் ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம் இங்க பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோ புக்ல கொடுத்ததா x power 6 minus 17 x cube plus 13 ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா இதுல பாருங்க x cube ஹோல் பவர் 1 ரைட்டா k பவர் 1 இந்த இந்த பேட்டர்ன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப x cube தான் நம்ம 1 னு அஸ்யூம் பண்ண போறோம் k t னு அஸ்யூம் பண்ண போறோம் இப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறும் இது x cube ஹோல் ஸ்கொயர் ஆகும் இது x cube ஹோல் பவர் 1 30 அப்ப இதுக்கு t போட்டா t ஸ்கொயர் minus 17 t plus 30 சரியா இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன மல்டிப்ளை பண்ணா 30 ஆட் பண்ணா 17 சரியா அப்ப என்ன எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் 15, 2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 30 ஆட் பண்ணா 17 இப்ப என்ன ஆகும் டி மைனஸ் 15 இன்ட்டு டி மைனஸ் 2 இப்ப டிக்கு 2, 15 சரி அப்ப நம்ம எக்ஸ் கியூப் தானே டி வச்சோம் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 2 இங்க எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 15 அப்ப எக்ஸ் என்ன வரும் 2 பவர் 1 பை 3 3 அந்த பக்கம் 1 பை 3 ஆனா நமக்கு 3 ரூட் வேணும் டிகிரி 3 3 ரூட் பிரசன்ட் பண்ணும் ஆனா இப்ப நான் ஒரே ஒரு ரூட் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்ப என்ன மிச்ச ரெண்டு ரூட் இமேஜின் ரூட் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி இந்த 2 என்ன பண்ணுவோம் கப்போலார் ஃபார்ம்ல மாத்திட்டு இந்த ஹோல் பவர் 1 பை 3 உள்ள கொண்டு வந்து டிமோயத்தை வச்சு கொண்டு வந்தா ரெண்டு இமேஜின் ரூட் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே என்ன எக்ஸ் 15 பவர் 1 பை 3 ஒரு ரியல் ரூட் கிடைக்கும் இன்னும் ரெண்டு இமேஜின் ரூட் கொண்டு வர முடியும் போலார் ஃபார்ம் வச்சு அப்போ என்னென்ன ரூட்ஸ் கிடைக்கு 2 பவர் 1 பை 3 அண்ட் 15 பவர் 1 பை 3 ரெண்டு ரியல் ரூட் கிடைச்சிருக்கு அது போக என்ன இருக்கு 4 இமேஜினரி ரூட்ஸ் கிடைச்சிருக்கு சரியா ரைட் இது நம்ம ஏற்கனவே கூட இதை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன எக்ஸசைஸ்லேயே சரியா பொதுவாகவே ஈவன் பவர்ஸ் இருந்தா என்ன இருக்கும் ரியல் ரூட்ஸ் ஈவன்ல தான் ஃபார்ம் ஆகும் 2, 4, 6 தான் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் மிச்சம் எல்லாம் என்ன இருக்கு பேர்ஸ்ல இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்ம இதை பார்த்துட்டோம் இங்க எல்லாமே ரியல் ரூட்ஸ் அதனால நம்ம தியரி ஒன்றும் தேவையில்லை ரைட் ஸோ இந்த மாதிரி பேட்டர்லையும் கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு ரெண்டு சம் இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த சம் இந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம் தான் இந்த சம் ஸோ ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம பேட்டர்ன் அப்சர்வ் பண்றது அதுல முக்கியமான நாலேஜ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டா சம் சீக்கிரம் முடிஞ்சது இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஏதோ ஒரு வேல்யூ நியூ வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா சம் ஈஸியா முடிஞ்சது அவ்வளவுதான் இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சரி தெரியும் இவ்வளவுதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ